வணக்கம், வெல்கம் டு ஆனந்திஸ் கிச்சன். இன்னைக்கு ஆனந்திஸ் கிச்சனில் சேமியா யூஸ் பண்ணி ஒரு கப் கேக் தான் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த ஸ்நாக் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்தால் போகிறோம், ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 100 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். சேமியா வந்து ரொம்ப தின்னான சேமியா எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கனமாக இருக்கிற சேமியா வந்து இதுக்கு செய்ய வராது. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இப்போ நம்ம அடுத்ததான் பட்டர் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக கண்டென்ஸ்டு மில்க் 5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கப் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். இப்போ அதில் இந்த வறுத்து வச்சுருந்த சேமியாவை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். மோல்டில் வச்ச பிறகு நல்லா சுற்றிலும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி எல்லா கப் கேக்கையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. கப் கேக் மோல்டர் இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி வீட்டில் வந்து சின்ன சின்ன கிண்ணம்லாம் இருக்கும் பாருங்கள், அதில் கூட இதே மாதிரி செஞ்சிடலாம். இந்த ஷேப்லேயே அழகாக வந்துடும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் அளவு இப்போ சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ண பிறகு இந்த பால் கொஞ்சம் திக்கான பிறகு இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். ஃப்ளேம் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுத்ததாக கண்டென்ஸ்டு மில்க் வந்து 1/7 டேபிள்ஸ்பூன் அளவு இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசியாக 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கைவிடாமல் 10 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்கான பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரிட்ஜ்லேருந்து. இப்போ நம்ம ஒரு நைஃபை வச்சுட்டு அழகாக இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்கள். இதே மாதிரி எல்லா கேக்கையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், சின்ன கிண்ணத்தில் வச்சுருந்தோம்ல, இப்போ அதையும் இப்போ எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ கப் கேக் மேலே இந்த செஞ்சு வச்சுருந்த க்ரீமை சேர்த்துட்டு அதுக்கு மேலே முந்திரி பருப்பு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தது சின்ன சின்னதாக, இப்போ நான் அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே குங்குமப்பூ 2 ஸ்ட்ரிங் சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 1/2 அன் ஹவர் இருந்தால் போதும், சூப்பராக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும்,
செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.